வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 40,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் பயணப்பாதைகளிலும் நேரங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கன் விமான சேவை. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் மேலும் பிளவுகள். தொடர்வது விரிவான செய்தி. நாட்டில் உள்ள பாடசாலைகளில் மொத்தமாக 40,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மேல், கிழக்கு, வடமத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவித்தார். இதன்படி மேல் மாகாணத்தில் ஏறக்குறைய 7,000 ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட 3,800 வெற்றிடங்களும் வடமத்திய மாகாணத்தில் 3,698 வெற்றிடங்களும் பதிவாகியுள்ளன. தென் மாகாணத்தில் 3,100 வெற்றிடங்களும் பதிவாகியுள்ளது மற்றும் மத்திய மாகாணத்தில் கிட்டத்தட்ட 6,200 வெற்றிடங்கள் பதிவாகியுள்ளன. அரசு செலவினங்களை கட்டுப்படுத்த ஆசிரியர் நியமனத்தை அரசு வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறது என்றும் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். தற்போது உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பாவிட்டால் இந்த பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். இருப்பினும் அரசாங்கம் மேல் மாகாணத்திற்கு 2,500 ஆசிரியர்களை 2 முறை பணிக்கமர்த்தியது. ஆனால் அவர்கள் முறையாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை. எனவே தற்போதுள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு உரிய முறையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்றைய தினம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்படுகிறது. இதற்கமைய நாட்டின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவிக்கின்றது. வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, கிழக்கு, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித குடலால் உணரப்படும் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். இதன்போது போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், நீளனான இடங்களில் இயன்றவரை ஓய்வெடுத்தல், வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தை லங்கா சதோஷா ஊடாக இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கைக்கான பெரிய வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை நீக்க இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் 10,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தினை இறக்குமதி செய்ய அண்மையில் தீர்மானிக்கப்பட்டதுடன் வெங்காயம் தனியார்களிடந்து இறக்குமதி செய்யப்படுமா என வர்த்தக மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சு கலந்துரையாடியுள்ளது. இந்த நிலையில் லங்கா சதோஷா மூலம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 2 வாரங்களில் ஆரம்ப கையிருப்பாக 2,000 மெட்ரிக் டன் வெங்காயம் இறக்குமதி செய்யப்படும் என சதோச தலைவர் பசந்த யாபா அபிவர்தன தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளதுடன் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறும் ஸ்ரீலங்கன் விமான சேவை கூறியுள்ளது. அதற்கமைய விமான பயணம் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பயணப்பாதை மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரியப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் மேலும் பிளவுகள் ஏற்பட்டுள்ளன. கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சிலர் இந்த முரண்பாடுகளில் தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்ட போதும் சந்திரிகா மைத்ரி என்று இருதரப்பும் இணக்கம் தெரிவிப்பதாக இல்லை. இந்த பின்புலத்தில் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் பலரும் ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டு வைப்பது என்பதிலும் கட்சிக்குள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவியில் தலைவராக நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே நேற்று ஞாயிற்றுக்கிழமை நியமிக்கப்பட்டார். கட்சியில் அங்கம் வகிக்காத ஒருவரை பதில் தலைவராக நியமித்தமையே சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கட்சியின் மூத்த உறுப்பினர்களான போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவன் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். பதில் பொதுச் செயலாளர் துமிந்த மித்ரபால, மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளிட்ட சந்திரிகாவின் செயற்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். சந்திரிகாவுக்கும் மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கும் ஏற்கனவே உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்சே நியமிக்கப்பட்டமை சந்திரிகாவை அதிகம் கோபத்திற்கு ஆளாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விஜயதாச ராஜபக்சே பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு சந்திரிகா தரப்பு தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளது. இதேவழி ஸ்ரீலங்கன் சுதந்திர கட்சியின் சட்டவிரோதமான அரசியல் குழு கூட்டம் ஒன்று நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார்.
கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு மைத்திரிபால சிறிசேனவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அரசியல் குழு கூட்டம் அந்த கட்சியின் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால தலைமையில் இடம்பெற்றதாக தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவுடன் இணைந்து செயற்படும் குழுவினர் கலந்துரையாடி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவினங்கள் வெளியிடப்படவுள்ளது. இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்து வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பாக தனித்தனியாக கேள்வி எழுப்பப்படவுள்ளதுடன் அந்த அரசு தலைவர்களோடு ராஜதந்திர ரீதியில் செய்துள்ள உடன்படிக்கைகள் மற்றும் அந்த உடன்படிக்கையில் எட்டப்பட்ட விடயம் குறித்தும் கேள்வி எழுப்பப்படக்கூடியது. அதே நேரம் ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் ஜனாதிபதியோடு பங்கு பெற்ற தூதுக்குழுவினருக்கும் அதற்காக செலவிடப்பட்ட தொகையையும் தனித்தனியாக வழங்குமாறும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் இந்த கேள்வியினை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்து விடாது. அவ்வாறனில் இறுதி யுத்தத்தின் போது புலிகள் அமைப்பின் தலைவருக்கும் இழப்பீட்டுத் தொகையொன்றை அறிவித்து விடுதலை செய்திருக்க முடியும் அல்லவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவேன். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தை மேற்கொண்டவர்களைப் போன்றே அன்று ஆட்சியில் இருந்தவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். இதன் பிரதான சூத்திரதாரி என்று சந்தேகிக்கப்படுபவர் மாத்திரமின்றி அவரோடு தொடர்பினை பேணியவர்களும் உள்ளார்கள். இவ்வாறானவர்கள் அன்று நான் நாட்டில் இருக்கவில்லை என்றும் கூறிக்கொண்டுள்ளனர். உண்மையில் இதனை திட்டமிட்ட பின்னர் எவரும் சம்பவத்தில் இருக்க வேண்டி உண்மையில் இதனை திட்டமிட்ட பின்னரும் எவரும் சம்பவ இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. யுத்த காலத்தில் கூட இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை. தினம் நேரம் இடத்துடன் தகவல்கள் கிடைக்காது. ஆனால் இவ்வாறான தகவல்கள் கிடைத்தும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்து விடாது. அவ்வாறனில் இறுதி யுத்தத்தின் போதும் புலிகள் அமைப்பின் தலைவருக்கும் இழப்பீட்டுத் தொகையொன்றை அறிவித்திருக்க முடியுமல்லவா என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.